வெல்கம் டு முயார்ச்சிசை. இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா பங்களாதேஷ் பற்றி பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா சவுத் ஏஷியாவில் இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டில் உள்ள சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலர் இருக்குது, நடுவில் வந்து ஒரு ரெட் கலர் சர்க்கிள் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் உள்ள அந்த க்ரீன் கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை குறிக்குது. அந்த நடுவில் உள்ள அந்த ரெட் கலர் சர்க்கிள் வந்து இந்த நாட்டில் உள்ள சூரிய உதயத்தை குறிக்குது. அப்புறம் இந்த நாட்டோட போர் வீரர்களோட ரத்தத்தையும் குறிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 1.48 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் சுமார் 17.5% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா சுமார் 1200 வகையான வெர்டிபேட் அனிமல்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1000 வகையான இன்வெர்டிபேட் அனிமல்ஸ் இருக்குது. வெர்டிபேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குக்கு முதுகெலும்பு இருந்தால் அந்த விலங்கை வந்து வெர்டிபேட் அனிமல் அப்படிம்பாங்க. அதுவே ஒரு விலங்குக்கு முதுகெலும்பு இல்லைன்னா அந்த விலங்கை வந்து இன்வெர்டிபேட் அனிமல்பாங்க. சின்ன மாதிரி இந்த நாட்டோட காடுகளை பார்த்தீங்கன்னா பல வகையான விலங்குகளும் சரி பறவைகளும் சரி செடிகள் கொடிகள்னு சொல்லி ஒரு இயற்கை வளம் குன்றிய ஒரு அழகிய நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ். பங்களாதேஷில் மொத்தம் 6 சீசன் இருக்குது. 6 சீசன் உள்ள கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரேரான சீசன் தான். நம்ம இந்தியாவில் எப்படி வந்து 6 பருவநிலைகள் இருக்கோ அதே மாதிரி பங்களாதேஷ்லையும் ஒரு 6 பருவநிலைகள் இருக்குது. இங்கே நார்த் அமெரிக்கா யூரோப் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனா 4 இந்த சீசன் தான் இருக்கும். மொத்தமே உங்களுக்கு 4 சீசன் தான் இருக்கும். ஆனால் நம்ம சைடு நம்ம இந்தியா பங்களாதேஷ் மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சீசன் இருக்குது. ஸோ 6 சீசன் அப்படிங்கிறது இயற்கை வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பான் காடு. ஸோ இந்த சுந்தர்பான் காடுகள் மட்டும் சுமார் 120 புலிகள் இருக்குது. புலிகளோட உலக அளவில் புலிகள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறுமன 3900 புலிகள் தான் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இருக்குது. அதில் இந்த அந்த சுந்தர்பான் காடுகள் மட்டும் சுமார் 120 புலிகள் இருக்குது. பங்களாதேஷில் மட்டும் சுமார் 300-500 புலிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. உலகத்திலே புலிகள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் பங்களாதேஷ் வந்து 4வது இடத்துல இருக்காங்க. பங்களாதேஷில் உள்ள புலிகளை வந்து ராயல் பென் டைகர்ஸ் அப்படின்னு ராயல் பெங்கால் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் வந்து அந்த மேஜராக ஃபாலோ பண்ணிடுற ரிலீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 90% வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரி வந்து ஒரு இஸ்லாமிக் நாடாக தான் இருக்குது. மீதி உள்ள ஒரு 10%ல் ஒரு 9.5% வந்து ஹிந்துஸ் இருக்காங்க. மீதி உள்ள 0.5%ல் மைனாரிட்டியான அதர் ரிலீஜியன்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 16.5 கோடி இருக்கிறாங்க. பாப்புலேஷன் படி பங்களாதேஷ் உலக அளவில் 8வது இடத்துல இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கண்ட்ரியோட ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தீங்கன்னா 1947 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு வந்து தனிநாடு ஆயிடுச்சு. இப்படி தனிநாடு ஆகும் போத வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது. ஸோ அப்படி பிரியும்போது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான்ங்கிறது இப்போ இருக்க பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான்ங்கிறது இப்போ இருக்க பங்களாதேஷ் தான் வந்து அப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் சுமார் 1500 கிலோமீட்டர் இருந்தது. அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் போட்டாங்க அப்படின்னா அந்த பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் அந்த வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு உள்ள மக்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் கிடைச்சது தவிர ஈஸ்ட் பாகிஸ்தான் உள்ள மக்களுக்கு பெரிய அளவு எந்த லாபமே கிடைக்கல. ஸோ பொருளாதார ரீதியில் ரொம்பவே ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பாகிஸ்தானில் உருது மொழி பேசினாங்க, ஈஸ்ட் பாகிஸ்தானில் பெங்கால் மொழி பேசினாங்க. ஸோ மொழி வேற்றுமை காரணமாகவும் பொருளாதார ரீதியான பிரச்சனையினால ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த நாடு வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து தனி நாடு வேணும்னு சொல்லி போராடினாங்க. அப்படி போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் லிபரேஷன் வார். இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார்க்கு வந்து பங்களாதேஷ்க்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியா பங்களாதேஷ் மூணுத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் வருது. இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 30 லட்சம் பேர் வந்து ரெண்டு சைடுமே இறந்து போகிறாங்க. இந்த போரில் கடைசியாக வந்து நம்ம இந்தியா சப்போர்ட்டால் பங்களாதேஷ் வந்து ஜெயிக்கிறாங்க. பங்களாதேஷ் ஜெயிச்சு 1971 பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாகுது. அடுத்து 20 வருஷத்துக்கு இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆட்சி தான் நடக்குது. 1991 தான் இந்த கண்ட்ரியில் அஃபிஷியலாக பார்லிமெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த கண்ட்ரி உருவான ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். இந்த கண்ட்ரியில் மட்டும் சுமார் 700 ரிவர் இருக்குது. இந்த 700 ரிவரில் வந்து பிரம்மபுத்திரா ரிவர், கங்கா ரிவர், பத்மா ரிவர் இந்த 3 ரிவரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிவராக இருக்குது. உலகத்திலே மிக வேகமாக ஓடக்கூடிய ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ரிவர். அந்த அமேசானுக்கு அப்புறம் 2வது வேகமாக ஓடக்கூடிய ரிவராக வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள பத்மா ரிவர் இருக்குது. இந்த கண்ட்ரி சுற்றி ஒரு ரிவராக இருக்கனால ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சிருக்குமா. ஸோ இந்த மழை காலத்தில் இந்த ஊர் பூரா வந்து வெள்ளமயமாக இருக்குமா.
1998 மட்டும் அந்த 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 மழை ரொம்ப மழை பெஞ்சு வந்த வெள்ளத்துல சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்களா. ஸோ வெள்ளம் வருது வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச். இந்த கண்ட்ரியில் வந்து உலகத்திலே இந்த ஒரு நீளமான பீச் இருக்கக்கூடிய நாடுகளாக பங்களாதேஷும் ஒரு நாடாக இருக்குது. இந்த கண்ட்ரியில் கோக்ஸ் பக்சார் அப்படிங்கிற ஒரு பீச்சோட லென்த் மட்டும் சுமார் 120 கிலோமீட்டருங்கிறாங்க. ஸோ இந்த பீச் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட அந்த சன்ரைஸை பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸுங்கிறாங்க. அதே மாதிரி சர்ஃபிங் அந்த அலைச்சருக்கு விளையாட்டு விளையாடுறதுக்கும் இந்த பீச் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி. இந்த சிட்டி இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியை வந்து தாக்கா சிட்டி இருக்குது. இந்த தாக்கா சிட்டி வந்து லேண்ட் ஆஃப் மாஸ்க்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டியில் மட்டும் சுமார் 8200 முஸ்லீம் மாஸ்க் இருக்குதாமா. உலகத்திலே அதிக அளவுள்ள முஸ்லீம் மாஸ்க் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த தாக்கா சிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் ஆஃப் தாக்கா அப்படின்ட்டு ஒரு 5-star ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலோட உயரம் மட்டும் சுமார் 171 மீட்டருங்கிறாங்க. அந்த ஹோட்டலோட உச்சியில் நின்று இந்த தாக்கா சிட்டி பூரா ரசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு வியூ பாயிண்டாக இருக்குது. இந்த 5-star ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சுமார் 37 ஃப்ளோர் இருக்குது. இந்த 37 ஃப்ளோருமே அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரியில் ஒரு பெஸ்ட் லக்ஸூரியஸ் ஹோட்டலாக வந்து இந்த 5-star ஹோட்டல் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். உலகத்திலே ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ண நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் தான். 2002 பிளாஸ்டிக்கை பேன் பண்ணு சொல்லி இந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடத்தினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ். உலகத்திலே அதிக அளவில் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் பங்களாதேஷ் வந்து 3rd இடத்துல இருக்காங்க. சைனா ஜெர்மனிக்கு அப்புறம் அதிக அளவில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்து பங்களாதேஷில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சுமார் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலமாக சுமார் $38 பில்லியன் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய அந்த பிராண்டட் கிளாத்ஸ் இந்த பிராண்டட் ட்ரெஸ் எல்லாமே தயாரிக்கக்கூடிய இடமா வந்து இந்த பங்களாதேஷ் சொல்றாங்க. இந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல மட்டும் சுமார் 80% வந்து பெண்கள் வேலை செய்யறாங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள அந்த டெக்ஸ்டைல வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் 2013 பார்த்தீங்கன்னா ரானா பிளாசா அப்படிங்கிற ஒரு கார்பன் இண்டஸ்ட்ரி வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அது கொலாப்ஸ் ஆனால் சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அது அது அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுறதுக்கு முன்னாடியே அந்த கார்பன் இண்டஸ்ட்ரி ஓனருக்கு வந்து முதலே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்களா, அந்த பில்டிங் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து இடிஞ்சு உள்ள போகுது அப்படின்ட்டு முதலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்களா. இருந்தாலும் அந்த ஓனர் அந்த கார்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் வந்து வலுக்கட்டாயமா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் வேலை பார்க்க வச்சாங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஓனர் அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட ஓனர் வந்து வெறுமனா 3 வருஷம் வந்து ஜெயிலில் போட்டாங்களா. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள பாலிடிக்ஸ் அந்த அரசியலுமே வந்து ஒரு மோசமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் அடிமைகள் வந்து ரொம்ப அதிகம்ங்கிறாங்க. சுமார் 592,000 அடிமைகள் இருக்காங்களாமா. ஸோ அடிமைகள் இருக்கனால இந்த கண்ட்ரியில் ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுத்து அவங்கள இஷ்டத்துக்கு வந்து வேலை வாங்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட பாவர்ட்டி ரேட் பார்த்தீங்கன்னா சுமார் 32% வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஏழைகள்ங்கிறாங்க. ஸோ இதனால என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து சைல்டு மேரேஜ் சின்ன அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு 15 வயசுக்கு ஆனாலே அந்த ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்களா. அதுவும் வயசானவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்களா. ஸோ காரணம் வந்து பணப்பற்றாக்குறைங்கிறாங்க. உலகத்திலே அதிக அளவில் சைல்டு மேரேஜ் நடக்கக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து 3rd இடத்துல இருக்கிறாங்க. சுமார் 60% பெண்களுக்கு பெண்களை பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியில் உள்ள இன்னொரு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன். 2002 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து லீகல் படுத்தி விட்டாங்க. அப்படி லீகல் படுத்தி விட்டதில் இந்த பங்களாதேஷில் மட்டும் சுமார் 20 கிராமங்கள் வந்து விபச்சாரம் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு கிராமம் எதுன்னு தௌலத்தியா அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த தௌலத்திய கிராமத்தில் மட்டும் சுமார் 1200 விபச்சாரிகள் இருக்காங்களா. இந்த விபச்சாரிகளுக்கு சுமார் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3000 ஆண்கள் வந்து இந்த விபச்சார விடுதிக்கு வரதா சொல்றாங்க. உலகத்திலே மிகப்பெரிய விபச்சார விடுதிகளில் வந்து இந்த தௌலத்தியாவும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல். இந்த கண்ட்ரியில் மட்டும் சுமார் 13 ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து பொகிலா பாஷக் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பங்களாதேஷோட நியூ இயர்னு சொல்றாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து சித்திரை திருவிழா கொண்டாடுறோமோ அதே நாளில் வந்து பங்களாதேஷில் வந்து April 15 வந்து அவங்க பங்களாதேஷ் நியூ இயர்னு கொண்டாடுறாங்க. ஸோ இந்த நியூ இயர் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம். இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கபடி இருக்குது. ஆனால் மக்கள் அதிக அளவில் ரசிக்கக்கூடிய கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். எப்படி நம்ம ஊரில் வந்து ஹாக்கி நேஷனல் கேமாக வந்து கிரிக்கெட் நம்ம அதிகமாக ரசிக்கிறோமோ அதே மாதிரி பங்களாதேஷில் கபடி நேஷனல் கேமாக இருந்தாலும் கிரிக்கெட்டுக்கு தான் அதிக அளவில் அந்த ஃபேன் பேஸ் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக வந்து லிஷ் மச்சார் பத்தூரி அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்கு. ஸோ இந்த டிஷ் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஷின் அப்படிங்கிற ஒரு வகையான மீன், லிஷின் ஒரு வகையான மீனோட இந்த மஸ்தர்ட் அந்த விதைகளோட சீ அந்த பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதோட தேங்காய் கிரீன் சில்லிலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஷ்ஷாக இந்த கண்ட்ரியோட ஒரு பாப்புலரான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஒரு நேஷனல் ட்ரிங்காக வந்து டீ இருக்குது.
டீ போக பார்த்தீங்கன்னா லஸ்ஸி ட்ரிங்க்கும் இந்த கண்ட்ரி மக்கள் வந்து ரொம்ப பாப்புலராக விரும்பி சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரி வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிறதுக்காக இந்த கண்ட்ரியில் வந்து அல்கஹால் வந்து அலவுட் கிடையாது. இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்து அல்கஹால் குடிக்கணும் அப்படின்னா மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அல்கஹால் வந்து குடிக்கக்கூடாதா. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.